சிவி நேயர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன், இந்த பிப்ரவரி மாத ராசி பலனை முழுமையாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் ஹெட்லைன் சிவியில் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சிம்மம் ராசி பிப்ரவரி மாத பலன். சிம்மம் இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் தை மாதத்தில் முதல் நாள் அந்த மகரமில் வரும்போது மகர சங்கராந்தி அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ பிப்ரவரி மாதம் அந்த முதல் தேதி அப்படிங்கிறது தை மாதத்துடைய காலம் தான். சூரியன் இந்த காலகட்டத்தில் தான், அதாவது தேவர்களுக்கு பகல் பொழுதுன்னு சொல்லக்கூடியது. ஸோ சிம்மம் அப்படிங்கிற ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு விடிவு, ஒரு காலம், ஒரு ஒளி, நியூ பாத் இன் லைஃப், இந்த பிகினிங் வந்து இந்த பிப்ரவரியில் கண்டிப்பாக கிடைக்கும். சூரியன் ஆறாவது வீட்டில் மகரமில் மாதத்துடைய துவக்கமில் இருந்தாலும் ஒரு அசுபக்கோளான சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறது, இயற்கையான ஒளி தரக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்துல இருப்பது உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். போட்டித் தேர்வு, பந்தயங்கள், இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஹோப் கொடுக்கறது தான் சூரியன். ஐந்தில் சனி உங்களுக்கு வந்து ஆதாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐந்தில் எந்த கிரகம் இருந்தாலும் ஆதாயம் தான். சுக்கிரன் இந்த மாதத்துடைய துவக்கத்தில் ஐந்தாம் இடத்துல, சந்திரன் ஐந்தாம் இடத்துல. ஸோ இந்த ஃபிஃப்த் ஹவுஸ் அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் ஃபார்ச்சூன், இல்லைனா ப்ரீவியஸ் பர்த், உங்களுடைய குட் டீட்ஸ், இதெல்லாம் நம்ம ஒரு நல்ல பலனாக எடுக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு அதிபர் குரு நான்காம் இடத்துல இருந்து அவருடைய பார்வையை பத்தாம் இடத்துல பதிக்கும் பொழுது, இந்த குரு பத்தில் பார்வை பதித்தால், இந்த குரு வீட்டில் சனி சுக்கிரன் சந்திரன் இந்த கோள்கள் இருந்தால் சுபங்கள் நிறைந்த மாதங்களாக இருக்கும் பிப்ரவரி மாதம். புதன் முக்கியமான ஒரு பிளான் வந்து புதன், உங்களுக்கு வாக்கு, உங்களுடைய இன்கம், உங்களுடைய வளர்ச்சி, திட்டங்கள், இதுக்கெல்லாம் புதன். இந்த புதன் ஆறாம் இடத்துல இருந்து ஒரு காம்படிஷன், ஒரு போட்டி வந்தால் தான், ஒரு எதிர்ப்பு வந்தால் தான், ஒரு எதிரிகள் வந்தால் தான் அதை முறியடிக்க முடியும், வெல்ல முடியும், அந்த மாதிரி ஒரு நெருக்கடிகளை உண்டு பண்ணி அதில் வந்து வெற்றிகளும் லாபங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு புதன். ஸோ புதன் ஆறாம் இடத்துல, புதனுடைய அடுத்த நகர்வு ஏழாம் தேதி பிப்ரவரி மாதத்தில் கும்பம். கும்பத்தில் புதன் சென்றால் கும்பத்தில் புதனுடைய பார்வை நேராக சிம்மத்தில் விடும். ஸோ உங்களுடைய மைண்ட் கான்சன்ட்ரேஷன், மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ், நியூ பிளானர்ஸ், நியூ பிஸ்னஸ் பீப்புள், நியூ இன்வெஸ்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஐடியா வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது புதனுடைய பார்வையில் அந்த சிம்மத்தில் விழும்போது ஒரு ஒரு ஃபேவரபிள். 13th of February சூரியன் வந்து கும்பத்தில் நகரும் போது சூரியன் புதன் இணைஞ்சு அந்த சூரியனுடைய பார்வை சிம்மத்தில் விழும்போது ராசிநாதனுடைய பார்வை விழுந்தால் அந்த ராசி ஒளி பெறும், சுபம் பெறும், ஸ்பார்க், ஒரு கிளிக், ஒரு டக்குன ஒரு ஐடியா. மெயினாக மார்ஸ் நம்ம எடுத்து செவ்வாய், இந்த சிம்மத்துக்கு முக்கியமான ஒரு கோள் வந்து செவ்வாய். செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்து கொஞ்சம் இத்தனை காலமாக தடங்கள் மாதிரி ஏதோ சில எல்லாம் நடந்துட்டு இருந்தது. 5th of February இந்த செவ்வாயுடைய நகர்வு மேஷம்ல. ஸோ மேஷத்தில் செவ்வாயுடைய நகர்வு வரும்பொழுது அது ஒரு பலம், பாக்கியம், யோகம், ஒரு தைரியம், இதெல்லாம் அந்த செவ்வாய் கொடுக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். குரு இது வரைக்கும் செவ்வாயை பார்த்துட்டு இருந்து இப்போ குருவும் செவ்வாயும் சஷ்டாங்கத்தில் சந்திக்கும். இருந்தாலும் செவ்வாயுடைய பார்வை குரு மேலே விழும், எட்டாவது பார்வையாக. ஸோ சூரியன் உங்களுக்கு ஏழாம் இடத்துல 13th நகர்ந்து சூரியனுடைய பார்வை சிம்மத்தில் விழ காலம். பிஸ்னஸ், ஜாப், கரியர், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய எய்ம், உங்களுடைய அச்சீவ்மெண்ட், உங்களுடைய ஆம்பிஷன், ஏன்னா சூரியனில் பிறக்கிறவங்க பெரும்பாலும் அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒளி பொருத்திய தொழில் தான் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க, இல்லை உயர்ந்த இடம், இல்லை ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு இடம், தலைமை, ஒரு நிர்வாகம், இதெல்லாம் வந்து சூரியனுக்கே உண்டானது, எனர்ஜி, பவர், லைட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு கொண்ட இந்த சிம்ம ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் செவ்வாயுடைய நகர்வு, குருவுடைய பார்வை, சுக்கரனுடைய பொருத்தம், புதனுடைய நகர்வு, சூரியனுடைய நகர்வு அனைத்தும் உங்களுக்கு சாதகமான நகர்வுகள் இருக்கிறதுனால எது ரீதியான முயற்சி எடுத்தாலும், அது வேலை, வருமானம், வாய்ப்பு, தொழில், மணி டிரான்சாக்ஷன், நியூ இன்வெஸ்ட்மெண்ட், ட்ராவல் அவே, ஓவர்சி எஜுகேஷன், ஆர் எஜுகேஷன், ஆர் உங்களுடைய மேரேஜ் லைஃப், உங்களுடைய பர்சனல் கம்பேட்டபிலிட்டி, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சைடில் உள்ளது, ஒரு ப்ராப்பர்ட்டி பையிங், வெஹிக்கிள் பையிங், இல்லை உங்களுடைய அரசியல், அரசாங்க சம்மந்தப்பட்ட துறையில் உள்ள அதிகாரம், பதவி, முன்னேற்றம், வளர்ச்சி, சினிமா சம்மந்தப்பட்ட துறை, எது நீங்கள் கனெக்ட் பண்ணாலுமே இந்த மாதம் உங்களுக்கு எப்படி நல்ல சரியான காய் நகர்ந்தால் ஒரு போட்டியில் வச்சு வெற்ற முடியுமோ, அந்த மாதிரி கோள்களுடைய நகர்வுகள் சாதகமாக டர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ திஸ் மந்த் ஹைலி ஒரு ஃபேவரபுளான, ஒரு பாசிட்டிவான ஒரு மந்தாக நம்ம எடுத்துக்கலாம். உங்களுடைய பிளான்ஸ் இந்த வருஷம் சூப்பராக கிளிக் ஆகும். அதுக்கு ரெண்டு ரீசன், ஒன்று குரு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அவருடைய பார்வை பத்தில் பதிஞ்சா, உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக, உங்களுடைய ஃபியூச்சர் ரிலேட்டடாக, ஃபியூச்சர் பிளான் ரிலேட்டடாக நீங்கள் செய்கிற முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ரெண்டாவது, ராகு அந்த சிம்மத்துக்கு 11th இடத்த நகரத்துக்கு ரொம்ப நெருங்கிட்டு இருக்காரு. ஏன்னா ராகு, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஆசிஃப் பிரியாணி, தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிரியாணி. இது பயிற்சி நடக்கிறதுக்கு 3 மாதங்கள் முன்னாடி அதோடைய பார்வைகள், அதோடைய இன்ஃப்ளூன்ஸ் அதிகரிக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இப்போ வந்து
சப்போஸ் பிஸ்னஸ் ரீதியாக லக் வேணும்னு நினைக்கிறவங்க அது ரீதியாக அதாவது நடக்குதான்னு ஒரு ப்ரிவியூ பண்ணி பார்த்துடலாம். பதவிக்காகவோ இல்லை இடமாற்றம்காகவோ எந்த முயற்சி இருந்தாலுமே இப்போவே அந்த ராகு இன்ஃப்ளூயன்ஸை காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்மத்துக்கு இந்த வருஷம் ராகு ஒரு முக்கியமான ஒரு கோல், அவங்க நினைத்த காரியங்கள் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு ஒரு பலனாக ராகு உண்டு செய்யும். சிம்மம் பிப்ரவரி மாதம் நல்ல மாதம், பெஸ்ட் பிளானிங் மந்த். இந்த இயருக்கு உண்டான பிளான் இந்த மந்தில் செய்கிறது, இந்த இயரே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரூட் காஸ் கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொது பலன், ஒரு ராசிக்கு மாதந்தோறும் நகரக்கூடிய கிரகங்களுடைய பலன். உங்களுடைய பர்சனல் சார்ட், அதாவது நீங்கள் ஜனன காலத்தை பிறந்த ஜாதகம், அதோடைய கிரக நிலைகள், தசா புத்திகள், அதற்கு உங்களுக்கு என்ன மாதிரி யோகங்கள் இருக்குது, அதை கம்பேர் பண்ணி உங்கள் லக்னம் அதுக்குண்டான பலன் என்ன, இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக உங்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் தெரியும். இது தவிர நீங்கள் வந்து இப்போது ஒரு லக்கி ஜெம் ஸ்டோன், ஏன்னா ஜெம் ஸ்டோனை பற்றி வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்காங்க, ருத்ராட்சா பற்றி பார்த்துருக்காங்க, வாஸ்து சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் பார்த்துருக்கீங்க, இதுக்கு தேவையான ஒரு ஜெம் ஸ்டோன் வேணும், எப்படி சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது எங்கே நம்ம கலெக்ட் பண்ணுறது, ஒரு சர்டிஃபைட் ஜெம் ஸ்டோன் எங்கே கிடைக்கும், ருத்ராட்சா எங்கே வந்து ஒரு பெஸ்ட்டான ருத்ராட்சா கிடைக்கும், சர்டிஃபைட் ருத்ராட்சா என்ன ஒரிஜினல், அதுக்கப்புறம் என்ன ருத்ராட்சா என்ன ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணணும், நமக்கு என்ன தசை நடக்குது, அதுக்கு எதை யூஸ் பண்ணால் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும், எப்படி மந்த்ராஸ் வந்து சாண்ட் பண்ணணும், ப்ளஸ் பிரமிட்ஸ், ஒரு வாஸ்து ரெக்டிஃபிகேஷன் எப்படி பிரமிட்ஸ் யூஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம வந்து அக்யூரேட்டாக பயன்படுத்தினா நமக்கு வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தி அடையும், இதை பற்றின தகவல் வேணாலும் என்னுடைய ஜூனியர்ஸ் ஒரு டீம் இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு தேவையான ருத்ராட்சா ஜெம் ஸ்டோன் ஆர் பிரமிட்ஸ் தேவைனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும், உங்கள் ஹாரோஸ்கோப் இல்லை நியூமராலஜி இல்லை வாஸ்து இதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியில் அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சா, இதை தவிர அடிஷ்னலாக சைனாலஜி, சிக்னேச்சர் எப்படி பண்ணுறது, ஒவ்வொரு ஆல்ஃபபெட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ABCD இந்த மாதிரி ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் நான் பலன், ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் எல்லாமே அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக சர்ச் பண்ணி ஒவ்வொரு ஒரு எண்கணிதமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ருத்ராட்சம் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு நியூமராலஜி பலனாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தேவையான ஒரு அஸ்ட்ராலஜி ஓல்டு சப்ஜெக்ட் உண்டான பலனாக இருந்தாலும் சரி, மேரேஜ் மேட்சிங், ஆர்எல்ஸ் ஏதாவது நட்சத்திரத்தை பற்றி பலனாக இருந்தாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 640,000+ மேலான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹெட்லைன்ஸ் டிவியில் அப்லோட் பண்ணாத ப்ரோக்ராம்ஸே கிடையாது, மேக்ஸிமம் பண்ணிட்டோம். வெகு விரைவில் ராகுக்கு இது பயிற்சியும் உங்களுக்கு அப்லோட் ஆக போகுது, அதையும் நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஆசிஃப் பிரியாணி, தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிரியாணி. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கு, ராஜா வாழ முடியுமா, இதான் ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை அவன் என்ன எதிர்பார்க்கணும்னா அந்த வாழ்க்கை அப்படி அமைகிறதுக்கு தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். அது ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படை எனக்கு தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10, அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு, 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே, தனுசு 1வது வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10, 1, 4, 7, 10. இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், மூன்று சக்திகளுடைய இணைவுன்னு சொல்கிறோம். அப்போது முக்கோணங்கிறது என்ன, 1, 5, 9, 1வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு. உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னம் எடுத்துப்போம், 1வது இடத்துக்கு அதிபன் சந்திரன், 1வது வீடு, 5வது இடம் அப்படிங்கிறது விருச்சிக வீடு செவ்வாய், 9வது இடம் அப்படிங்கிறது மீனம் குரு. இந்த கேந்திரம் முன்னாடி சொன்ன நாளும் இந்த கோணம் சொன்னக்கூடிய ட்ரியாங்கிள், எப்பெல்லாம் இந்த கேந்திரம் 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த கோள்கள் இணையுதோ அப்போல்லாம் அதுக்கு பேர் வந்து ராஜயோகம். இதில் பார்த்தீங்கன்னா கோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் காமனாக இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ், 1வது வீடு. இதுதான் லக்னம், அதுதான் உயிர், அதுதான் ஆத்மா.